வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? சரி மாணவர்களே, லாஸ்ட் வீக் நம்ம எம்எஸ் எக்ஸலில் பேசிக் கல்குலேஷன் அண்ட் ஃபார்முலாவில் சம் கல்குலேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைனஸ் கல்குலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி மாணவர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரைட், இப்போ மைனஸ் கல்குலேஷனை எப்படி எக்ஸலில் கல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம எக்ஸலில் ஒரு கல்குலேஷன் பண்ணணும் இல்லை ஒரு ஃபார்முலா டைப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நார்மல் எம்டி செல்லில் போய் நம்மளால் எந்த ஒரு கல்குலேஷனும் பண்ண முடியாது. அப்போ நம்ம எந்த ஒரு கல்குலேஷனும் எக்ஸலில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை பயன்படுத்தி கல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் பயன்படுத்தி தான் கல்குலேட் பண்ணணும். சரி மாணவர்களே, வாங்க இப்போ எப்படி மைனஸ் கல்குலேஷனை எம்எஸ் எக்ஸலில் ஃபார்முலா பயன்படுத்தி கல்குலேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு கல்குலேஷனும் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பயன்படுத்தணும்? ஈக்குவல். ஓகே, ஈக்குவல் டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவில் இருந்து செகண்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லினுடைய நேம் வந்துட்டு இங்கே ரீட் பண்ணுது. அடுத்து மைனஸ், நம்மளுக்கு இப்போ என்ன வேணும், வேல்யூ 1லேருந்து வேல்யூ 2 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் கிளிக் பண்ணோடனே நான் வந்து வேல்யூ 2 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிசல்ட் கிடச்சிரும். பார்த்தீங்களா மாணவர்களே? ஓகே, இன்னொரு தடவை நம்ம செய்து பார்க்கலாம். ஈக்குவல் வேல்யூ 1 மைனஸ் வேல்யூ 2 என்டர். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சரி மாணவர்களே, இன்றைக்கி படித்த பாடம் உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எம்எஸ் எக்ஸலில் மைனஸ் கல்குலேஷனை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஈக்குவல் பாருங்கள், நான் அந்த ஃபார்முலா காமிக்கிறேன். ஈக்குவல் வேல்யூ 1 கிளிக் பண்ணி மைனஸ் வேல்யூ 2 கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆல்ரைட், இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன செய்யணுன்னா, இந்த வீடியோட நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் அளிங்க. பதில் அளிச்சுட்டு எனக்கு புகைப்படம் எடுத்து பர்சனலாக சென்ட் பண்ண வேண்டாம். கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் நேமை லிஸ்ட் டவுன் பண்ணால் மட்டும் போதும். நன்றி மாணவர்களே.